Hello guys, welcome back to our channel. In this video, we will talk about the German Shepherd Bushcoat puppy, 7 months old. Black and tan color, tan shade, cool German Shepherd puppy. We will talk about the kennel. We will talk about the puppy selling. அப்புறம் ஸ்டட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் டாக் அடாப்ஷன் பண்ணிட்டு இருக்கு பப்பி செல்லிங் பொறுத்த வரைக்கும் பர்టిక్యులர் 6 ப்ரீட்ஸ் எப்பவுமே நமக்கிட்ட அவேலபிளா இருக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் எப்பவுமே அவேலபிளா இருக்கும் சிங்கிள் கோட் அண்ட் புஷ் கோட் அவேலபிளா இருக்கும் அதே மாதிரி டோபர்மேன் பப்பீஸ் அவேலபிளா இருக்கும் ராட்வீலர் பப்பீஸ் அவேலபிளா இருக்கும் கோல்டன் ரிட்ரைவர் பப்பீஸ் அவேலபிளா இருக்கும் பொமேரியன் பப்பி அவேலபிளா இருக்கும் அண்ட் லேபடார் பப்பி ஆல்சோ எப்பவுமே அவேலபிளா இருக்கும் நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்புறம் நாங்க டாக் அடாப்ஷன் ஆல்சோ பண்ணுவோம் இப்போ நீங்க ஒர்க் சம்பந்தப்பட்டு இப்போ இருக்க இடத்தை விட்டு வெக்கேட் பண்ணி வேறு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் டாகை பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அதை அடாப்ஷன் பண்ணி உங்களுக்கு எப்போது அது ரிட்டர்ன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம ஸ்டட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கு ஸ்டட் சர்வீஸில் மெயின் நாட்டு நமக்கு டோபர்மேன் ராட்வீலர் கோல்டன் ரிட்ரைவர் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் பொமேரியனுக்கு நாங்கள் ஸ்டட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் என் கெனல் நேம் கன்னியாகுமரி டாக் சேல்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பப்பீஸை செல் பண்ணிகிட்ருக்கு நம்ம கெனல் லொக்கேஷன் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் கருங்கல் நியர் மாவுளியில் நம்ம கெனல் லொக்கேஷன் இருக்குது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் டாக் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வாருங்க வீடியோக்குள்ள அடி போகலாம் I felt it's paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it. நாங்கள் பெல்லா எங்கேருந்து பாட் பண்ணோம்னா ஊட்டியில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட் பிரீடர் ரமேஷ்கிட்டேருந்து நம்ம பாட் பண்ணோம் அவங்கக்கிட்டேருந்தும் நம்ம ஒரு 4 or 5 டாக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது எங்கள் கண்ணில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம ஃபீட் பண்ணுச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த ஊட்டியில் அந்த கிளைமேட்லேருந்து இங்கே தமிழ்நாடு கொண்டு வந்துட்டு இங்கே உள்ள கிளைமேட்டு செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்து பெல்லாவை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வேக்சினேஷன் ஷெட்யூல் சேம் மற்ற டாக்ஸை மாதிரி நம்ம எல்லா ஷெட்யூல் மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணிச்சு 45 டேஸில் ஆஃப்டர் 21 டேஸ் பூஸ்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் 90 டேஸில் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் அப்புறம் ஷெப்பர்டுக்குனே பிரத்யேகமாட்டு வரக்கூடிய ஒரு 5 டிசீஸுக்கு அந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுச்சு பெல்லா பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டிங் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப கூலான கிளைமேட்டு தான் இது ரொம்பவே விரும்புது ஒரு ஹாட்டான ப்ரைஸில் இருந்துச்சுன்னா எப்போவுமே சத்தம் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் பெல்லா பொறுத்த வரைக்கும் நாங்கள் டைட் செட் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னா அஸ் யூஷுவல் நம்ம கெனலில் கொடுத்துட்ருக்க மற்ற டாக்ஸ் கொடுத்துட்ருக்கிறது மாதிரி காலையில் கரெக்ட் அமௌண்ட் பெடிகிரி ப்ளஸ் மில்க் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் ஒரு முட்டை கொடுப்போம் டெய்லி அப்புறம் ரைஸ் ப்ளஸ் பீஃப் ஆர் ரைஸ் ப்ளஸ் சிக்கன் நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் தயிர் கம்பல்சரியாக கொடுப்போம் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு ஹாட் கிளைமேட்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் தயிர் எக்ஸ்ட்ராவே கொடுப்போம் நமக்கு பெல்லா பொறுத்த வரைக்கும் நம்ம பப்பியாக இருக்கும்போது எந்த மாதிரி ஃபீட் பண்ணிச்சுன்னா 5 டைம்ஸ் 3 to 4 மந்த்ஸ் 5 டைம்ஸ் நம்ம ஃபீட் பண்ணிச்சு பெடிகிரி கரெக்ட் குவான்டிட்டியில் ப்ளஸ் மில்க் கொடுத்து அப்புறம் கட் அதுக்கப்புறம் சிக்கன் லிவர் கொடுத்து அப்புறம் ஒரு பீஃப் கொடுக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் ஒரு 3 to 4 மந்த்ஸ் அந்த கேப்பில் நம்ம ஃபீட் பண்ணது பப்பியாக இருக்கும்போது ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் பெடிகிரி மட்டுமே நம்ம ஃபீட் பண்ணிச்சு கரெக்ட் அமௌண்ட்டு குவான்டிட்டி அளவுக்கு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் 5 டைம்ஸ் ஃபீட் பண்ணிச்சு அதுக்கப்புறமும் பெடிகிரி ஒரு 3 டைம்ஸ்னால் ஒரு 2 டைம்ஸு சிக்கன் ப்ளஸ் ரைஸு அண்டு சிக்கன் பீஃப் ப்ளஸ் ரைஸு இந்த மாதிரி ஃபீட் பண்ணிகிட்ருந்து ப்ளஸ் கட்டு கண்டிப்பாக எல்லா நாளுமே நாங்கள் கம்பல்சரி கொடுப்போம் கட்டு மில்க்கு அது ஒரு ஹாட் கிளைமேட்டை தவிர்த்துட்டு ஒரு ஒரு கூல் கிளைமேட்டோ வைக்கும் நமக்கு டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பெல்லா பொறுத்த வரைக்கும் கேரக்டர் வைஸை பார்த்திங்கன்னா வெரி காம் ஒரு மற்ற டாக்ஸு கூட ஒரு சிறிய ஒரு அக்ரஷன் உண்டு இப்போது மற்ற டாக்ஸு கூட சரியாக ஒரு மிங்கிள் ஆகாது இப்போ ஒரு ஃபுட் அக்ரஷன் ஒரு சிறிய ஒரு விஷயம் உண்டு அதை தாண்டி ஹியூமன் கூட இருக்கட்டும் கிட்ஸு கூட இருக்கட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி
இதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண சேனலில் போஸ்ட் பண்ண ஜிம்மி மாதிரியே தான், சேம் ஜெர்மன் ஷெப்பர்டு, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெல் மெங்கிள்டு டாகாட்டு தான் இருக்குது எங்கள் கூட. ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் காமன் டிசீஸ் பார்த்திங்கன்னா ஹிப் டிஸ்பிளேசியா, அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளமாக வரும், கேஸ் ப்ராப்ளம். மற்ற டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த கேஸ் ப்ராப்ளம் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். மற்ற டாக்ஸ் மாதிரி எல்லா ஃபுட்டும் ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுக்காது, ரொம்ப சூஸியாக தான் நம்ம ஃபுட் எடுக்கும். அதே மாதிரி ஃபுட்டு எடுக்கிறதா இருக்கட்டு, கரெக்ட் குவான்டிட்டி அளவு தான் எடுக்கும். ஒரு ராட்வீலர் மாதிரியோ இல்லைன்னா ஒரு டோபர்மேன் மாதிரியோ ஒரு குவான்டிட்டி வைஸ் எடுக்காது, ரொம்ப காமாக ரொம்ப ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி அளவு தான் எடுக்கும். அதே மாதிரி ஒரு கரெக்ட் டேஸ்ட்டில் கொடுத்தா தான் அதை எடுத்துக்கும். ரெகுலர் ஃபுட்டை சம்டைம்ஸ் அது இன்டேக் பண்ணாது. வீக்லி ஒரு 3 days சிக்கன்னா 3 days பீஃபு, இல்லை ஒரு 2 days வெஜிடபிள் கலந்து அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் இது பண்ணியாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபார் டயட் சார்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு ஹாட் கிளைமேட்டில் கண்டிப்பாக ரொம்ப ஹேர் லாஸ் இருக்கும், ஒரு கூல் கிளைமேட்டில் அதுக்கேற்றது மாதிரி அது மிங்கிள் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா க்ரூமிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செக்ஷன் ஜெர்மன் ஷெப்பர்டு க்ரோத்துக்கும் சரி, அல்லாமல் அது ஒரு பிளட் சர்க்குலேஷன் அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு க்ரூமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சுருக்க ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் அண்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்க போகிறவங்க கண்டிப்பாக க்ரூமிங் ஒரு ரெகுலர் ஆட்டு டெய்லி க்ரூம் 10 minutes க்ரூம் பண்ணணும். அப்புறம் பாத்திங் செக்ஷனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 weekly once தான் நம்ம குளிப்பாட்டணும், டெய்லி குளிப்பாட்டக்கூடாது. டாகுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி வேர்க்கிறது ஸ்வெட்டிங் ஆகுறது வாயால் தான் ஸ்வெட்டிங் ஆகுமே தவிர இப்போது ஸ்கின்னில் ஹியூமனை மாதிரி ஆகாது. ஸோ அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு டெய்லி பாத் பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வீக்லி ஒன்ஸு கம்பல்சரி பாத் பண்ணலாம். அப்புறம் கரெக்டான டாக் ஷாம்பு அப்புறம் டாக் சோப்பு மட்டுமே யூஸ் பண்ணோம், ஹியூமன் சோப்பெல்லாம் சம் பெர்சன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அது ரெக்கமெண்ட். ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் இது எந்த கேட்டகரி டாக்ஸில் வரும்னா ஒரு நல்ல ஒரு காட் டாகு அண்ட் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டாக்ஸாக வரும். இன் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு காடு ப்ளஸ் ஒரு பெட் டாகை வளர்க்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான் நான் என்ன சொல்லுவேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகை பற்றி தான் சொல்லுவேன். ஸோ இந்தியாவிலையும் நிறைய ஆஃப்டர் லேபுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு நிறைய பாப்புலேஷன் அண்ட் நம்பர்ஸ் இருக்கிறதும் ஜெர்மன் ஷெப்பர்டு புஷ்கோட்டுக்கு தான் கண்டிப்பாக. ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்டில் வேர்ல்டு நம்பர் 3 இருக்குது, அதே மாதிரி EC2 ட்ரெயினில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் பெல்ஜியன் மேல்நியூஸ் இருக்குது. இந்தியாவிலையும் இப்போது அந்த பெல்ஜியன் மேல்நியூஸ் வந்துருச்சு உள்ளாடி, நாங்கள் கூட எங்கள் கிணல்ல ஒரு வித்தின் 1 year உள்ளாடி கண்டிப்பாக ஒரு 2 பெல்ஜியன் மேல்நியூஸ் 1 pair கண்டிப்பாக எடுக்கும். ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் இப்போ ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி நீங்கள் இப்போ பை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேரண்டை பார்த்துட்டு வாங்குங்க, மதர் அண்ட் ஃபாதரை பார்த்துட்டு வாங்குங்க, நல்ல பிளட் லைனாக இருக்கா, நல்ல ஹெல்த்தி டாக்ஸாக இருக்கா, அப்படி வாங்கும்போது தான் நல்ல ஒரு ஹெல்த்தி டாக்ஸாக உங்கள் வீட்டில் இருக்க பெட்டை நீங்கள் கொண்டு வர முடியும். அதே மாதிரி டயட் சார்ட் சின்னதாக இருக்கும்போது பப்பியாக இருக்கும்போது கண்டிப்பாக பெடிகிரி ஆர் ராயல் கேனின் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றது மாதிரி நல்ல டாக் ஃபுட் கொடுங்க, மில்க்கு கொடுங்க, கட்டு கொடுங்க. அப்புறம் ஒரு 3 to 4 months ஆஃப்டர் எப்போவுமே சிக்கன் பீஃப் எல்லாம் கம்பல்சரியாக கொடுத்து வளருங்க. அப்புறம் மல்டி விட்டமின்ஸு அண்டு கால்சியம் சிரப்ஸ் எல்லாம் கம்பல்சரி கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேஜில் போடாதீங்க, கேஜில் போட்டு டாக் வளர்க்காதீங்க. இப்போது ஒரு ஸ்டீல் கேஜில் போட்டு வளர்த்தாச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு ஹிப் டிஸ்பிளேசியா போன்ஸுக்கு ப்ராப்ளம் வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது. சிமெண்டில் ஆல்சோ போடாதீங்க, சிமெண்ட் கேஜ் கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஒரு கேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு தரவோடு பதிச்ச ஒரு கேஜ்லேயோ அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு மரம் ஆர் ப்ளைவுட் அந்த மாதிரிப்பட்ட திங்ஸில் போடுற கேஜை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் டாக் கேஜஸ்க்கு எல்லா டாக் ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா டாக்ஸுமே அந்த மாதிரிப்பட்ட கேஜஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸில் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அந்த மாதிரி கேட்டகரியில். ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் ஏருக்குள்ளாடி தண்ணி போகிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஹெட்டில் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் அண்டு புதுசாக பாட் பண்ணியிருக்கவங்க ஹெட்டில் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அது ஏருக்குள்ளாடி தண்ணி ஈஸியாக போயிடும், அப்படி போகும்போது ஏரில் இன்ஃபெக்ஷன் வரும், அதனால ஒரு சிவியர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது அண்டு அது ப்ராப்ளம் கண்டிப்பாக ஆகும் அந்த மாதிரி பாத்திங் பண்ணியாச்சுன்னா. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ் நீங்கள் இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் பை பண்ணிங்கன்னா அந்த பாத்திங் செக்ஷன் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், தண்ணி காதுக்குள்ளாடி போகவே கூடாது. ஏன்னா இது ஏர் ஆல்சோ மேல் நோக்கி இருக்கிறதுனால ஈஸியாகிட்டு தண்ணி போகும், பட் நம்ம அதை ஒரு ப்ரிவென்ஷன் ஆகிட்டு எப்போவுமே அதை கவனிக்கலாம். ஷெப்பர்ட் லிட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 12 puppies வரைக்கும் மேக்ஸிமம் போகும். ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும்
இன்னொரு நேம் அதுக்கு இருக்குது, அல்சேஷியன். வேர்ல்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் அல்சேஷன் தான் அது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அப்புறம் ஹைட்டை பார்த்தீங்கன்னா மேல் செக்ஷனுக்கு ஹைட்டை ஒரு 58 to 63 சென்டிமீட்டரும் ஃபீமேலுக்கு 54 to 58 சென்டிமீட்டரும் ஜெர்மன் ஷெப்பர்ட் வரும். அதே மாதிரி வெயிட்டை பார்த்தீங்கன்னா மேல் அடல்ட் டாகுக்கு 33 to 44 kg வரும். அதுமாதிரி ஃபீமேலுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 31 to 36, 37 அந்த ரேஞ்சஸில் ஃபீமேல் அடல்ட் டாகுக்கு வெயிட் வரும். ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பிக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் இன் இந்தியாவில் எப்படி போயிட்டுருக்குன்னா, இப்போ 12.5k ஆவரேஜாகிட்ட ஒரு மேல் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல பிளட் லைன் வித் கேசிஐ அண்ட் நல்ல சாம்பியன் லைனேஜில் வர ஜெர்மன் ஷெப்பர்ட் வித் 12.5 to வித் கேசிஐன்னு வரும்போது ஒரு 25 above தான் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு சாம்பியன் லைனேஜ் அந்த மாதிரி விட்ட ஒரு நல்ல ஷோ குவாலிட்டியெல்லாம் எடுக்கணும்னா ஒரு 60,000 to 80,000 வித் 1 lakh வரைக்கும் நம்ம இந்தியாவில் சேல் ஆகிட்டு இருக்கு ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போது குவாலிட்டி நெவர் கம் சீப்புன்னு சொல்கிறது மாதிரி பெட் குவாலிட்டி எப்போவுமே ஒரு ஷோ குவாலிட்டியுள்ள ஒரு அவுட் கண்டிப்பாக வராது டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த எங்கள் கிணல இருக்க ஜெர்மன் ஷெப்பர்டு டாகை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டாக் ரிலேட்டடாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.